செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரி சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர்களே, இன்றைய தினம் 8வது நாளுக்கான பிரம்மச்சரி வீடியோ. பல சகோதரர்கள் எப்போதும் போல மன வலிமையோடு மிக மிக உறுதியாக செலிபசி சேலஞ்ச் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. சகோதரர்கள் கேள்விகள் கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டே இருக்கீங்க. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா சந்தோஷம். நம்ம கிட்டத்தட்ட எத்தனை சேலஞ்ச், எத்தனை கேள்விகளுக்கு பதில் அளிச்சுட்டே வந்தாச்சு? ஒன்று ரெண்டு இல்லை, ஆயிரக்கணக்கான கேள்விகள். அதுவும் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்ட கேள்விகளாக தான் வருது. அப்படிங்கிறனால சகோதரர்கள் பழைய வீடியோக்களில் கொஞ்சம் ரிசர்ச்க்கு எடுத்துக்கோங்க, கேள்வி பதில்களை பார்த்துக்கோங்க அப்படின்னு நான் பணிவோடு சொல்லிக்கிறேன். அடுத்தது, சகோதரர்களின் கேள்வி பதில் ஒரு மாதமாக பதிலளிக்காத பெண்டிங்கில் இருக்கிற கேள்வி பதில் இருக்குது. அப்படிங்கிறதுனால அன்பான சகோதரர்களே, நீங்கள் இன்றைக்கி ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா நாளைக்கே பதில் வந்துடும்ன்ட்டு எதிர்பார்க்க வேண்டாம். ஏன்னா ஒரு மாதத்திற்கு மேலே பெண்டிங்கில் இருக்கிற சகோதரர்களுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கணும் இல்லைங்களா? சகோதரர்கள் மெயிலெல்லாம் அனுப்புவாங்க, ஆனால் என்னோடய கேள்வி பதில் ரெண்டு வாரமாக வரலையே அப்படியெல்லாம் கேட்பாங்க. நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு இருக்கும் மிக குறுகிய காலகட்டத்துக்குள்ளே எல்லோருக்கும் பதிலளிக்க வேண்டியதாக இருக்குது. ஆகவே அதுவும் நீங்கள் கேட்கும் கேள்விகள் எதுவுமே அளிக்கப்படாத பதிலாகவும் இல்லை. ஆகவே சகோதரர்கள் பழைய கேள்வி பதில்களையும் ரிசர்ச்சுக்கு எடுத்துக்கோங்க. பிரம்மச்சரிய நாட்களை மிக வலிமையோடு கடந்துட்டு வாங்க. நம்ம வந்து அடுத்தது சந்திக்க போகும் அந்த பொன்னான நாளை மிக ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு வர்ற அந்த வர்ற அந்த சமயத்தில் ஒரு ஒருத்தரும் பிரம்மச்சரியத்தில் மிக மிக வலிமையான பயிற்சிகளை சரியான வகையில் டிரான்ஸ்மியூட்டேஷன் செஞ்சுட்டு வர்ற சகோதரர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆழமான விருப்பம். அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு சில கேள்வி பதில்களை வேக வேகமாக பார்த்து விடலாம். ஆனால் நாடி சுத்தி பயிற்சியை செய்யலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நாடி சுத்தி பயிற்சி தாராளமாக செய்யலாம். அது விந்துச்சயம் பயிற்சி செய்வதற்கு முன்பாக ஆழமாக இந்த செஞ்சுட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நாடி சுத்தி அப்படிங்கிறத நீங்கள் செய்யும்போதே உங்களுடைய சுழுமுனை எனப்படும் நாடி ஆக்டிவேட் ஆகும். ஆச்சுங்களா, சுழுமுனை என்று என்பது பலரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டு இருப்பாங்க. எந்த குழப்பத்துக்கும் செல்ல வேண்டியதில், சுழுமுனை என்பது இடது சுவாசத்தில் போகும்போது இடைகளை, வலது சுவாசத்தில் காற்று போய் வரும்போது பிங்களை, இரண்டு சுவாசத்திலும் சமநிலையில் வரும். எல்லா நேரத்துலையும் அது வராது. அப்படி வரும்போது அது வந்து சுழுமுனை நாடியை ஒட்டி அந்த நடு சுவாசத்தை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் பண்ணிடும். குண்டலினி சக்கரங்களும் ஆக்டிவேட் ஆகும் சுழுமுனை நாடியில் வரும்போது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சுழுமுனை நாடி சுற்றி செஞ்சுட்டு நீங்கள் எந்த பயிற்சி செஞ்சாலுமே உங்களுக்கு சுழுமுனை நாடியை ஆக்டிவேட் பண்ணிட்டு செஞ்ச பலன்களை தாராளமாக கொடுக்குங்கிறதுனால அதை நீங்கள் செய்யுங்க. அடுத்தது, தியான பயிற்சி அதிகமாக செய்யும்போது தூக்கம் அதிகமாக வருகிறது, அத்துடன் பசியும் அதிகமாக வருகிறது, என்ன செய்யலாம்? நீங்கள் தியானம் செய்யும்போது தூக்கம் வந்துச்சுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நைட்டு உறங்கறதுக்கு முன்னாடி தியானம் பண்ணி தூக்கம் வந்து தூங்கிடுங்க. காலையில் எழுந்திரிச்சு மறுபடியும் தியானம் பண்ணும்போது தூக்கம் வந்தால் தூங்கிடுங்க, தூங்கிட்டே இருங்க, தவறில்லை. அப்போது உடலுக்கு அது கேட்குது, தூங்குது. நான் அப்புறம் குறிப்பிட்ட காலம் போகும்போது நீங்கள் இந்த உடல் தேவை முடிந்த பிறகு இந்த தூக்கம் இப்படி தேவையெல்லாம் வராது. ஆகவே தூக்கம்ங்கிறது மிகப்பெரிய மருந்து. அது வான்காந்த ஆற்றலை ஈர்த்து கொள்ளும். உடல் பலவீனமாக இருக்கிறதுனால வான்காந்த ஆற்றலை ஈர்த்து கொள்ளுவதற்காக தான் தூக்கம் வருது. அதை நீங்கள் வந்து குழப்பத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. தூக்கம் வந்தால் அதுக்காக வந்து காலையில் சோம்பேறித்தனமாக படுத்து படுத்து தூங்கிட்டு இருக்காதிங்க. உறக்கத்தை நெறிப்படுத்துங்க. காலையில் 7 மணினா 7 மணி, சாரி நைட்டு 7 மணிக்கே தூங்கறதுக்கு ஆரம்பிச்சிருங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, காலையில் தவம் பண்ணணும். அதனால் உங்கள் உடல் அதிகமாக தூக்கம் கேட்குது அப்படின்னா நீங்கள் மாலையில் சீக்கிரமாக உறங்கிறதுக்கு முன்னாடி ஒரு தவம் பண்ணி தூக்கம் மர வச்சு தூங்கி தூங்கிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் விழிப்பு செழிகிறீங்க இல்லைங்களா, அப்போ நீங்கள் தவம் பண்ணுங்கள் ஆச்சுங்களா. அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும். உறக்கத்தையும் பயன்படுத்திக்கோங்க, தவத்தையும் பயன்படுத்திக்கோங்க. இது ஒரு கார் மாதிரிங்க இந்த உடல். நீங்கள் தான் உங்களுடைய எக்ஸலரேட்டரை எப்போ அமுத்தணும், எப்போ வந்து பிரேக் போடணும். உடம்பு இப்படி சொல்லுது அப்படின்னா நீங்கள் அப்படி பண்ணுங்கள், அப்படி சொல்லுதுன்னா இப்படி பண்ணுங்கள். சரியா, ஆழ்ந்து யோசித்து அதுக்குள்ளாக இருக்கும் உயிரான அந்த சிவத்தை உணர்வதற்கு எந்த மாதிரி இந்த வண்டியை ஓட்டணுமோ அப்படி ஓட்டிட்டு வாங்கன்னா எல்லாருடைய உடலும் மனமும் ஒரு மாதிரி இல்லை இல்லைங்களா. உனக்கு நீயே குருவாக, உங்களுக்கு நீங்கள் தான் குரு உண்மையில், சரிங்களா. ஆகவே உங்களை உணர்ந்து கொள்ளுவதற்கு பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள், சரிங்களா. இந்த கருவி எத்தனை நாளைக்கு, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஆச்சுங்களா. உங்களை நீங்கள் வலிமைப்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கான பாதையை நீங்கள் உருவாக்குங்க. அடுத்தவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கணுங்கிறதெல்லாம் தேவையே இல்லை, சரியா. வாழ்க வளமுடன். அடுத்து ஒரு கேள்வி பார்த்துட்டு சித்தர்பாடலுக்குள்ளே போயிடலாங்க. என் உடலால் விந்துஜயம் பயிற்சியை தாக்குப்பிடிக்க முடியாமல் இருப்பதற்கு என்ன செய்யலாம்? இந்த காம எண்ணங்கள் வந்தால் உடனே மீள்வதற்கு நான் தியான பயிற்சி செய்கிறேன். அப்படியே ஆழ்ந்து அமைதிக்கு சென்று விடுகிறேன். இது நல்லதா? கண்டிப்பாங்க, தாராளமாக நீங்கள் ஆழ்ந்து அமைதிக்கு போங்க. ரொம்ப 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 நல்லது.
விந்துஜலனி பயிற்சி வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம். அது என்ன அவ்வளோ கஷ்டமா? அப்படியெல்லாம் உடல் தாக்கு பிடிக்கும் ஆச்சுங்களா. கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிருங்க, கண்டிப்பாக உடல் தாக்கு பிடிக்கும். அதனால தான் 15 நாள் பிரம்மச்சரியம் கடந்த பிறகு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோம். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களை, சித்தர் பாடல்களை பார்த்தரலாம். காலை எழுந்தவர் நித்தலும் நித்தலும், மாலை படுவதும் வானால் கழிவதும், சாலும் அவ்வீசன் சலவியன் ஆகிலும் ஏல நினைப்பவருக்கு இன்பம் செய்தானே. வாழ்க வளமுடன். இதில் பாருங்க, 2-3 முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு. காலை எழுந்தவர் நித்தலும் நித்தலும், நீ காலையில் எழுந்திருக்கிறியா, நின்றுட்டு இருக்கிறியா? சரி, நீ நின்றுட்டு இருக்கிறியா, காலை எழுந்தவர் நீ நிற்கிற, மாலை ஆகுது வாழ்நாள் கழியுது. புரிஞ்சுதுங்களா? காலையில் நீ எந்திரிச்சு நிற்கிற, நின்றுட்டே இரு, மாலையில் ஆகும்போது உன்னோட வாழ்நாள் கழியுது ஆச்சுங்களா. கழிவதும் சாலும் அவ்வீசன் சலவியன் ஆகிலும், அந்த இறைவன் காலனாக நின்று நம்முடைய காலத்தை இப்படி கடத்தி கொண்டே இருந்தாலுமே நீர்த்தன்மை என்ன பண்ணுங்க, நீர் போயிட்டே இருக்கும் ஆச்சுங்களா, குழியை நோக்கி போயிட்டே இருக்கிற மாதிரி அந்த ஈசன் நம்முடைய உடலில் நீர்த்தன்மையாக நம்முடைய விந்து சக்தியாக அபரிமிதமாகவும் விரயம் செய்கிறதுனால சலம் நீர் அப்படிங்கிறதுனால அந்த ஈசன் சலமாக இருந்தாலுமே, சாலும் அந்த ஈசன் நமக்குள்ள சலமாக வெளியேறும் நிலையில் இருந்தாலுமே, அதிலிருந்து ஏல நினைப்பவர்க்கு ஆச்சுங்களா, அந்த ஜலமாக விந்து சக்தியாக விரயம் போய் 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 அழியாமல் தனக்குள்ளாக மேலே ஏல நினைப்பவர்க்கு இறைவன் இன்பம் செய்தானே ஆச்சுங்களா. எவ்வளோ பாருங்க, காலம் போயிட்டு இருக்கு, கடந்துட்டு இருந்து என்னதான் நடந்தாலும் எதை பற்றியும் கவலையின்றி இறைவனே நமக்கு துணை, இறைவனோடு நாம் ஒன்றி நிற்க விரும்பி நாம் இது போல விந்துஜெயம் பயிற்சி தவங்கள் ஆழ்ந்தாழ்ந்து செஞ்சுட்டே இருக்கும்போது நமக்கு இறைவன் இன்பம் தான் செய்வான். காலம் போனாலும் நம் இறைவனோடே ஒன்று இருக்க இயலும் ஆச்சுங்களா. திரும்ப படிக்கிறேங்க. காலை எழுந்தவர் நித்தலும் நித்தலும், மாலை படுவதும் வானால் கழிவதும், சாலும் அவ்வீசன் சலவியன் ஆகிலும் ஏல நிலை நினைப்போருக்கு இன்பம் செய்தானே. வாழ்க வளமுடன். அடுத்ததுங்க, திருமூலர் நம்ம கூட ஜாயிண்ட் அடிச்சுக்கிறாரு அடுத்த பாடல்ல ஆச்சுங்களா. அது என்னன்னு பார்க்கலாங்க. நானும் நின்று ஏத்துவன் நாள்தோறும் நந்தி ஆச்சுங்களா. எப்படி சொல்றாரு, நானும் உங்க கூட சேர்ந்து என்னுடைய நந்தி, நந்தி எனப்படும் நம்முடைய உயிர் அணுக்களில் மைய புள்ளியாக இருக்கும் நம்முடைய உயிர் அணுக்களை மேலே ஏத்திட்டு வர்றதுல அவரும் நானும் அப்படி பண்றேன். நானும் நின்று ஏத்துவன் நாள்தோறும் நந்தியை, தானும் நின் தாழ் தழல் தான் ஒக்கும் மேனியன், வானில் நின்றார் மதி போல் உடல் உள்ளு வந்து உன்னில் நின்றார்க்கே உயிர்க்கின்றவாறே ஆச்சுங்களா. ரொம்ப டெப்தான மீனிங் இருக்குதுங்க இதில். இந்த பாடல் மீனிங் வரி வரியாக படிச்சுட்டு போகிறதுக்கு முன்னாடி, சிவாஜி ராஜரிஷி படத்தில் வர்ற அந்த ஒரு பாடல் வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். சங்கரா சிவசங்கரா, காலையும் மாலையும் உன்னை மேலே நான் ஏற்றி ஏற்றி கொண்டுட்டு வரேன் அப்படின்னு ஒரு பாட்டு, மிக அருமையான பாடல் இருக்கும். ராஜரிஷி படத்தில் நான் அந்த பாடலை நம்முடைய சேனலில் கூட பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். அது பாருங்கள், சங்கு அரண் இல்லை, சங்குனா என்ன, நம்முடைய உடலில் சங்காக குறிக்கப்படுவது சங்கரன் எனப்படுவது. சங்கு என்பது நம்முடைய விதைப்பையில் இருக்கும் உயிரன், சங்கு என்பது விதைப்பை. அப்போது அரண், அரண்னா சிவன் ஆச்சுங்களா. சங்கு என்பது பாருங்க, சங்கரன்கிற பேரில் எவ்வளோ மீனிங் இருக்குமா. சங்குனா நம்முடைய விதைப்பை, சங்குக்குள்ளே இருக்கிறது நம்முடைய உயிராக இருக்கிறது சிவன், சங்கரன் ஆச்சுங்களா. எவ்வளோ அழகான மீனிங் பாருங்க தமிழ் மொழியில். இதே மாதிரி இறைவன் நம்முடைய உயிராகத்தான் இருக்கிறான் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். நான் இது இருக்க இந்த பாடலை வரி வரியாக படிச்சுட்டு வரேன். நானும் நின்றேத்துவன் நாள்தோறும் நந்தியை, தானும் நின்றால் தழல் ஒக்கும் மேனியன் ஆச்சுங்களா. தான் நின்றால் நின்றால் தழல் தான் ஒக்கும் மேனியன். இப்போது நந்தியை வந்து மேலே ஏற்றி கொண்டே இருக்கும்போது, நம்ம ஆற்றலை மேலே கொண்டுட்டு வந்துட்டே இருக்கும்போது நாம் நம்மை மாறியே ஆச்சுங்களா. தானும் நின்றால் தழல் ஒக்கும் மேனியன், நம்ம வந்து ஆற்றலை மேலே கொண்டு வந்துட்டு நமக்குள்ளாகவே நாம் தவமாற்றிக்கொண்டே இருக்கும்போது ஆச்சுங்களா, நம்முடைய உடல் வெப்பமயமாகிக் கொண்டே வரும் ஆச்சுங்களா. தானும்
நின்றால் நின்றான் தலை தானும் நின்றான் தழலொக்கும் மேனியன். இப்போ நமக்குள்ளேயே நின்று நம் ஆற்றலை மேலேற்றி கொண்டே இருக்கும் சமயத்தில் நம் உடல் தழலொக்கும் மேனியனாக மாறும். தழல்னா என்ன? நெருப்பு தழல் அப்படியே வருதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அதுபோல் வெப்பமயமானவன் சிவன் சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி நம்முடைய உடல் தவத்தில் நிலைக்க நினைக்க தவ வெப்பம் நம் உடலே சிவன் நிலையை நோக்கி செல்லும். தான் ஒக்கும் மேனியன் தழல் தான் ஒக்கும் மேனியன் வானில் நின்றார் மதிப்போல் உடல் உள் வந்து வானில் நின்றார் மதிப்போல். இப்போ இது வந்து நம் மனம் வந்து பார்த்திங்கன்னா வெட்ட வெளியில் எம்டினஸில் இருக்கிற மதி போல உள்ளு வந்து ஊனில் நின்றாங்க உயிர்க்கின்றவாறே ஆச்சுங்களா. இப்போ இது எப்படி கேட்டிங்கன்னா ஒரு கெமிஸ்ட்ரி உடலே வந்து பார்த்திங்கன்னா ஆல்கமி சேஞ்சஸ் நடக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அது மாதிரி நாம் ஆழ்ந்து தவம் மாற்றும் போது உடல் வெப்பமயமாகும். மனது வந்து பார்த்திங்கன்னா வெட்ட வெளியில் நிலச்சிட்டு இருக்கும்போது நந்தியை மேலே கொண்டுட்டு வந்து தவமாற்றி கொண்டு இருக்கும்போது நம்முடைய ஊனில் எல்லாம் உள்ள இறைவனே வந்து நமக்குள்ளாக உயிர்ப்பித்து எழுகின்றது போல நீண்ட தவமாற்றி பண்ணும்போது சிவமே தான் அது ஆச்சுங்களா. இறைவனே தான் நாமாக மாறி நாமே தான் அவனாக மாறும் அந்த நிலையை நாம் உணரலாம். அதனால தான் நானும் நின்றேத்துவன் நாள்தோறும் நந்தியை தானும் நின்றால் தழல் ஒக்கும் மேனியன் தழல் தான் ஒக்கும் மேனியன் வானில் நின்றார் மதிப்போல் உடல் உள்ளு வந்து ஆச்சுங்களா. நமக்குள்ளாகவே ஆற்றல் உள்ள வந்து ஊனில் நின்றாங்க உயிர்க்கின்றவாறு. சிவம் எங்க இருக்கோ அங்கே சக்தி வருங்க சரிங்களா. தவம் ஆழ்ந்து ஆற்ற அபரிமிதமான சக்தி தானாக வரவும் ஆரம்பிக்கும். இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி ரிசர்ச்க்கு எடுத்துக்கலாம். அவ்வளவு பொக்கிஷங்கள் இருக்குது. இந்த ஷார்ட் டைமில் என்னால் கொஞ்சம் முழுமையாக விளக்கம் கொடுக்க முடியறதில்லை. ஏன்னா அடுத்தடுத்தடுத்து நிறைய கேள்வி பதில்கள் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. ஆகவே இந்த பாடலை மட்டுமே வச்சு தியானம் பண்ணலாம் ஆச்சுங்களா. நல்லாயிருக்கும், மிக சிறப்பாக இருக்கும். இது இந்த பாடலின் முக்கியத்துவத்தை கருதி நான் திரும்பவும் ஒரு முறை படிச்சிடுறேன், பதிவு வச்சிடறேன் உங்களுக்குள்ள. நானும் நின்றேத்துவன் நாள்தோறும் நந்தியை தானும் நின்றால் தானும் நின்றான் தழல் தான் ஒக்கும் மேனியன் வானில் நின்றார் மதிப்போல் உடல் உள்ளு வந்து ஊனில் நின்றாங்கே உயிர்க்கின்றவாறே. வாழ்க வளமுடன். எவ்வளோ பாடல் எளிமையாகவும் வருதுங்க. எவ்வளோ பாடல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வார்த்தையிலையும் அவ்வளோ அர்த்தத்தோடு சொல்லியிருக்காங்க. சும்மா சொல்ல மாட்டாங்க. திருமூலர் வந்து மூலன் உரை செய்த 3000 தமிழ் ஒரு ஒரு பாடலுக்கும் ஒரு வருட தவமாற்றி இருக்கணும் அந்த பாடல் உள்ள வந்து சொல்கிறதுக்கு அத்தனை ஞானம் புரிஞ்சிருக்கு அந்தந்த அந்த பாடல்களில் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். சரி, இப்போ ஒரு பாடலுங்க, மிக முக்கியமாக ரொம்ப அருமையான பாடல். நான் இதை பல முறை பாடியிருக்கேன், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பருவூசி ஐந்தும் ஓர் பையனில் வாழும் பருவூசி ஐந்தும் பறக்கும் விருகம் பருவூசி ஐந்தும் பனி தலைப்பட்டால் பருவூசி பையும் பறக்கின்றவரை. வாழ்க வளமுடன். இது பாருங்க, பருவூசி ஐந்தும் ஒரு பையனில் வாழும், அதாவது ஐந்து பஞ்சபூதங்கள்னு எடுத்துக்கலாம், பஞ்சபூதங்கள்னு எடுத்துக்கலாம், ஐம்புலன்கள்னு எடுத்துக்கலாம். இந்த ஐந்து பருவூசி ஐந்தும் ஒரு பையனில் வாழும், இந்த உடல் அப்படிங்கிற பையில வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த ஐந்து புலன்கள்னு எடுத்துக்கலாம் வைங்களேன், எளிமையாக புரியறதுக்காக. இந்த உடலில் வாழும் ஐந்து புலன்கள் வந்து பருவூசி ஐந்தும் ஒரு பையனில் வாழும். இந்த பருவூசி ஐந்தும் பறக்கும் விருகம் ஆச்சுங்களா. இந்த உடம்புல வாழ்ந்துட்டு இருக்கிற ஐந்து புலன்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சபூதங்களாக பறந்து வெளியில் போயிட்டே இருக்கு புரிஞ்சுங்களா. இப்போ கண் அப்படின்னா கண் வெப்ப ஆற்றலை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கு. காது அப்படின்னா விண்மையம், அதாவது ஆகாய ஆற்றல் சவுண்டுக்காக தேடிக்கொண்டே இருக்கு. அதே மாதிரி சுவாசம் காற்றை நோக்கி போயிட்டே இருக்கு. நாக்கு வாய் திடப்பொருளை நோக்கி அது போயிட்டே இருக்கு. இதே மாதிரி தோல் தொடு உணர்வு அந்த ஃபீலிங்ஸ் அதை நோக்கி போயிட்டே இருக்கு. இந்த மாதிரி இந்த ஐம்புலன்களும் இந்த பையில வாழ்து, இந்த பையில வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த ஐம்புலன்கள் வழியாக பஞ்சபூதங்களுமே வந்து போகுது வருது. இந்த பருவூசி ஐந்தும் பறக்கும் விருகம் மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கு. பருவூசி ஐந்தும் பனித்தலைப்பட்டால் இந்த ஐம்புலன்களால் வெளியேறி உள்ளே வரும் அந்த ஆற்றல் அனைத்தும் ஒடுங்கி மேல்நிலையில் பனித்தலைப்பட்டால் பருவூசி ஐந்தும் பனித்தலைப்பட்டால் ஒட்டுமொத்தமாக இந்த பருவூசி பையுமே பார்த்தீங்கன்னா பறக்கின்றவாறே. அந்த அளவுக்கு ஆற்றல் கிடைக்கும். சில சித்தர்கள்லாம் வந்து
காற்றுல பறக்கிற மாதிரியெல்லாம் வீடியோஸ் வந்திருக்கும் பார்த்தீங்களா. இந்த உடலே வந்து ஆல்கமியாக மாறி சேஞ்சஸ் வந்து வெளி உலகத்திலிருந்து தானாக சென்று எந்த ஆற்றலையும் எடுத்துக்கொள்ளாத நிலை வரை தவத்தில் தான் அந்த ஸ்டேஜ் கொண்டுட்டு போக முடியும். இது சாதாரண வாழ்க்கையில் நம்ம சொல்கிறது கதையாக இருக்கலாம், ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட காலத்தில் இப்போது எப்படி சொல்லனா, ஒன்றாம் கிளாஸ் பையனுக்கு டுவெல்த் எஜுகேஷன் புரியாது அந்த மாதிரி நமக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் இது வந்து சத்தியம். டுவெல்த்து படிக்கிறவங்களுக்கு அந்த புக்ஸ் பார்க்கும்போது புரியும். நமக்கு வந்து பிரம்மச்சரிய நாட்கள் அதிகரிக்க 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 என்ன ஆகும்னா, நம்மளால் சில விஷயங்கள் செய்ய முடியாட்டியும் அந்த சில விஷயங்கள் கட்டாயம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். இன்னும் பிரம்மச்சரிய நாட்கள் செல்ல 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 அது நீங்கள் சாதாரணமாகவே செய்ய ஆரம்பிப்பீங்க, ஆனால் அதை நீங்கள் வெளிப்படுத்திக்க மாட்டீங்க, உங்களுக்குள்ளாகவே நிலைக்கிறக்கும் ஆரம்பிச்சிருவீங்க. ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். அடுத்து மறுபடி படிக்கிறேங்க. பருவூசி ஐந்தும் ஒரு பையனில் வாழும், பருவூசி ஐந்தும் பறக்கும் விருகம், பருவூசி ஐந்தும் பனித்தலை பட்டால் பருவூசி பையும் பறக்கின்ற வாரி. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. மீண்டும் நாளை தினம் 9வது நாளுக்கான பிரம்மச்சரிய வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை மிக மிக வலிமையாக பிரம்மச்சரியத்தில் உறுதியாக கடந்து வரணும் அப்படின்னு பணிவோடு கேட்டுக்கிறேன். வாழ்க வளமுடன்.